கிடையாது. அப்படி என்ன இந்த சீரிஸ்ல இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டஸி, நார்மலான ஒரு டைம் டிராவலோ அந்த மாதிரிப்பட்ட ஃபேண்டஸி இல்லாம இதுல மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபேண்டஸி கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா லவ் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டா அதுவும் இருக்குது. லவ்வுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அனிமேஷன் எல்லாம் பக்காவா பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதையோட கான்செப்டை ஃபர்ஸ்டே சொல்லிட்டா கதையோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் அப்படின்றதுனால கான்செப்டை நான் இப்ப சொல்லல. கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கான டைமிங் வரும்போது சீரிஸோட நேம் என்ன நீங்க கேக்குறது ரொம்ப கிளியரா எனக்கு கேக்குது. டேஷிங் யூத், இதுதான் சீரிஸோட நேம். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா. ஆக்சுவலி இந்த சீரிஸ் இந்த மண்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு தான் வீடியோ அப்லோட் ஆச்சு. சோ இன்னைக்கே நான் உங்களுக்கு வீடியோ போட்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணி கடகடன்னு பார்த்து எடிட்டிங் எல்லாம் பண்ணியாச்சு. இதுல மொத்தமா 40 எபிசோட் இருக்கு. ஆனா நான் ரெண்டு எபிசோடா தான் சேர்த்து போடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். சோ இந்த மாதிரி போக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டென்ட பொறுத்தது இது ஒரு சைனீஸ் டிராமா, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ சீரிஸ்க்குள்ள போயிடலாமா? சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாடி பியூக் வெஸ்டர்ன் ஷூ அப்படின்ற ரெண்டு படைகள் பாலி அப்படின்ற இடத்துக்கு வந்து சண்டை போட்டு அந்த இடத்தை அபகரிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா பாலி ரொம்பவே வலிமையான நாடு, அதனால அத அவங்களால ஜெயிக்க முடியல. இதனால தோல்வி அடைஞ்ச பியூக் படைகள் நார்த்ல குடியேறிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு பழிவாங்கணும் அப்படின்ற எண்ணம் துளி கூட குறையவே இல்ல. அதே நேரத்துல வெஸ்டர்ன் ஷூ படைகள் பாலிக்கு கீழே நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சரண்டர் ஆயிடுறாங்க. சோ பாலி வெஸ்டர்ன் ஷூவ தன்னோட மக்கள் கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதே நேரத்துலதான் கூ ஃபேமிலி யான் ஃபேமிலி அப்படின்னு ரெண்டு ஃபேமிலி உருவானாங்க. இவங்க பாலியோட ஆட்சிக்கு கீழே ரொம்ப வலுவான ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். கூ ஃபேமிலி பேங்க் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டாங்க, யாங் ஃபேமிலி பிசினஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நாட்டோட ரெண்டு பொருளாதாரங்கள் இந்த ரெண்டு ஃபேமிலி கிட்ட தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ரெண்டு ஃபேமிலியும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூ ஃபேமிலியோட மூத்தவர் இறந்து போயிட்டாரு. அவரை யான் ஃபேமிலியில உள்ளவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்ற வதந்தி எல்லா இடமுமே பரவி கிடக்குது. இந்த நேரத்துல யான் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கூ ஃபேமிலியில இருக்கக்கூடிய இளைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஃபேமிலியா மாறிடுவாங்க. யான் ஃபேமிலியால கூ ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒரு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் இன்ட்ரோடக்ஷனே ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இந்த கல்யாணம் தான் எல்லாத்தோட தொடக்க புள்ளியா இருக்க போகுது. கல்யாண பையன் யாருன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்கல்ல அவங்களோட கூட பிறந்த தம்பி. இவங்களோடனே கூ ஜியான் மேன், இவனை நான் ஜியான் மேன் அப்படின்னு சொல்றேன். பாலில மொத்தம் 8 யங் மாஸ்டர்ஸ், அதாவது அவங்களோட வித்தைகள்ல கை தேர்ந்தவங்க 8 பேர் இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த ஜியான் மேன். வேலைக்காரங்க வந்து, மாஸ்டர் 5வது அங்கிள் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க. நம்ம வீடு முழுக்கவே வெள்ளக்கலர் துணியால அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா கல்யாணத்துக்காக நம்ம அது எல்லாத்தையுமே சிவப்பு கலர் துணியா மாத்தி இருக்கணும். யான் ஃபேமிலி நம்மளோட மாளிகைக்குள்ளாடி வரும்போது வெள்ளக்கலர் துணி வச்சிருந்தா அவங்கள அவமதிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெள்ளக்கலர் ஃபியூனரலுக்கு சம்பந்தப்பட்டது, சோப்பு கலர் தான் கல்யாணத்துக்குள்ளது. அதனால நம்ம எல்லாத்தையுமே ரெட் கலர்ல மாத்தியாகணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஜியான் மேனும், ஒரு கொண்டு தெரியுமா, நான் சின்ன வயசா இருக்கும் போது என்னோட அண்ணா எனக்காக ஒரு தடவை ஜாதகம் பார்த்தாங்களாம். அதுல என்னோட சாவு கரெக்டான டைமிங்ல நடக்கவே நடக்காது. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு என்னதான் பண்ணாலும் அது எனக்கு பிரயோஜனமா இருக்காது அப்படின்னு அந்த ஜாதகத்துல எழுதி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இப்பவும் சொல்லிட்டு லிக்கர் பாட்டில தூக்கி கீழே உடச்சிட்டு கையில ஒரு வாழை வர வைக்கிறாங்க. அந்த வாழை உருவிட்டு, இந்த வாழ் உனக்கு ஞாபகம் இருக்கா, இது என்னோட அண்ணா எனக்காக கொடுத்தது, அப்போதுல இருந்து இது என்னோட வாழா மட்டும்தான் இருந்திருக்கு. ஒருவேளை யான் ஃபேமிலியில இருந்து வரவங்க இந்த வெள்ளை கலர் துணிகளை பார்த்து அவமரியாதையா ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களோட ரத்தத்தாலேயே நான் இதை சிவப்பு கலர்ல மாத்திடுவேன் அப்படின்னு ஜியான் மேனோட வாழ் வித்தையை காமிச்சிட்டு இருக்காங்களா. அதை பார்த்து அந்த வேலைக்காரங்களுக்கு பயம் வந்துருச்சு. அந்த ஊரே வெறிச்சோடி போய் கிடக்குது, தெருவுல எல்லாம் ஆட்களே இல்ல. அதுல ஒரு தெருவுல ஒரு பையன் பாவம் போல ஒரு கடைக்கு முன்னாடி உட்காந்துட்டு பக்கத்துல இருக்க கடை எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான். ஒரு கடைக்காரன் கறியை வெட்டிட்டு இருக்கான், இனி ஒரு பாட்டி நூல் வச்சு தச்சிட்டு இருக்காங்க, இனி ஒருத்த எண்ணெய் வித்துட்டு இருக்கான். அப்படியே அவனுக்கு முன்னாடி கடையில இருக்க ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கான். இது எல்லாத்தையும் போரிங்கா பாத்துக்கிட்டு இருக்க கூடிய அந்த பையன், நான் இந்த ஊருக்கு வந்து 15 நாள் ஆச்சு, கடையை திறந்து போட்டுட்டு ஒரு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா ஒரு ஈக்காக்கா கூட என் கடைக்கு வர மாட்டேங்குது. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னோட லிக்கர் பிசினஸ் என்ன ஆகுறதுன்னு. இந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோடனே பெய்லி டேங் லிக்கர் பிசினஸ் பண்றாங்க, அதாவது சரக்கு சேல்ஸ் பண்றாங்க. இப்படியே இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு மண்ணும் சேல்ஸ் ஆகாது, அதனால நம்மளே கஸ்டமரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதான் அப்படின்னு நேரா கறிக்கடைக்காரங்கிட்ட போறாங்க.
எனக்கு ஒரு 2 கிலோ கறி கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன்கிட்ட நீ கூட குடிக்கிறதுக்காக வரியான்னு கேக்குறாங்களா, உடனே அவன் கறியை கட் பண்றான். ஹீரோ பயந்து போயிடுறாங்க. ஓகே ஓகே, நீ கறியை மட்டும் கட் பண்ணு அப்படின்னு எண்ணெய் கடைக்காரன் முன்னாடி போய் நிக்கிறாங்களா. எண்ணெய் கடைக்காரன் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பொண்ணை சைட் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ மறைச்சு மறைச்சு இருக்காங்க. உடனே ஹீரோவை தள்ளி விட்டுட்டு மறைக்காதரா, என்ன சைட் அடிக்க விடுன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் நீ அவகிட்ட லவ் சொல்லணும்னு வச்சுக்கோயே, அதுக்கு ஃபர்ஸ்ட் தைரியம் வரணும். தைரியம் வரணும் அப்படின்னா சரக்கு அடிக்கணும். சரக்கு அடிச்சா கண்டிப்பா தைரியம் வந்துடும். அதனால என்னோட கடைக்கு வந்து சரக்கடி, தைரியம் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுனு. அதுக்கு என்ன கடை காரணம், தயவு செஞ்சு இங்க இருந்து பெயரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதுன்னு ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு. ஒருவேளை இது ஏன் ஊரா மட்டும் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோயே, இந்த என்ன கடை காரனுக்கு கடையில தீய கொளுத்தி போட்டு போயிருப்பேன். இப்ப நான் என்ன பண்றது, இது ஏன் ஊரா இல்லாம போச்சு அப்படின்னு சோகமா வந்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு கூப்பிட்டு, ஹீரோ அவங்க எல்லாரையும் கூப்பிடுற, என்ன கூப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அம்மா தாயை பொண்ணுங்க சவகாசமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு கடகடன்னு ஓடி போய் கறி கடைக்காரங்கிட்ட இருந்து கறியை வாங்கிட்டு அவங்களோட கடைக்குள்ள போறாங்க. அங்க அவங்களோட அசிஸ்டன்ட் இருக்காங்க. இந்த அசிஸ்டன்டோட நேம் சிங்கா. டேய் சிங்கா எழும்புடா, ஏதாவது ஒரு வெயிட்டர் ஓனர் வந்ததுக்கு அப்புறமா கூட தூங்கிட்டு இருப்பாங்களா, நீ தூங்கிட்டு இருக்க பாரு, எழும்புடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிங்கா எழும்புற மாதிரியே தெரியல. அப்பதான் ஹீரோ புலம்புறாங்க, இது செய்சாங் சிட்டி, இந்த நாட்டோட பெரிய சிட்டியே இதுதான், ஆனா இங்க மக்கள் நடமாட்டமே இல்லாம ஒரு 4 கடைக்காரங்க மட்டும் இருக்கக்கூடியது எனக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுது, இங்க என்ன நடக்குது அப்படின்றதே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தெருவில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. அங்க குதிரை வண்டியில நிறைய ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க, ஒரு கேரியரை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அந்த சத்தம் கேட்ட உடனே சந்தோஷம் ஆயிடுச்சு, கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னு ஓடி வெளியில போய் பாக்குறாங்க. அப்போ அந்த கேரியர்ல இருந்து ஒருத்தன் கீழே இறங்கி வரான். இவன் யான் ஃபேமிலியோட மூத்த பையன், அதனால நான் இவனை யான் அப்படின்னே சொல்றேன். யான் ஹீரோவை பார்த்து, என்ன இந்த கடைக்கு பேரு டேங்கானு. ஹீரோவும், ஆமா டேங் தான், ஏன்னா என்னோடனே பைலி டேங், என்னோட கடையோட பேரு, அதனாலதான் டேங்க் ஒயின் ஷாப் அப்படின்னு வச்சிருக்கேன். உள்ள நீங்க வரீங்களா குடிக்கிறதுக்காக அப்படின்னு கூப்பிட, யான் சிரிச்சுட்டே, நீ என்ன வெயிட்டரானு. ஹீரோவும், என்ன பார்த்தா என்ன வேலைக்காரங்க மாதிரியா இருக்கு, நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்றாங்க. யானும், நீ ஓனரா, பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்க, இந்த வயசுலயே பிசினஸ் எல்லாம் பண்றியான்னு. ஹீரோவும், ஏன் சின்ன வயசா இருந்தா பிசினஸ் பண்ண கூடாதா, எனக்கு லிக்கோரை பத்தி நிறைய தெரியும், உள்ள வாங்க, என்னோட அத்தனை வித்தையுமே காமிக்கிறேன். யானும், ஓகே இப்ப பாக்குறதுக்கு மழை வர மாதிரி இருக்கு, எனக்கும் கொஞ்சம் ரெஸ்டிங்க்கு டைம் வேணும், அதனால உள்ள போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு. ஹீரோவும், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் உள்ள வரக்கூடாது, என்னோட ஒயினை டேஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னா மட்டும்தான் உள்ள வரணும்னு. அதனால யான் சிரிச்சுட்டே, ஓகே சந்தோஷமா இருக்கிறதுக்காக உள்ள வரும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சந்தோஷமா உள்ள கூறிட்டு போறாங்க. உள்ள போற ஹீரோவும், நீங்க தான் என்னோட முதல் கஸ்டமர், வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு கூறிட்டு போகும்போது யான் அங்க படுத்துட்டு இருக்கக்கூடிய சிங்காவை கவனிச்சிடுறாங்க. நாங்க தான் முதல் கஸ்டமர்னா அது யாருன்னு கேட்க, ஹீரோவும், அதுவா, அது என்னோட வெயிட்டர், அவன் இங்க வேலை செய்யறதுக்காக வந்திருக்கான், ஆனா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான், அவனை விடுங்க, நானே உங்களுக்காக பர்சனலா எல்லா ஒயினையுமே சர்வ் பண்றேன் அப்படின்னு. மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஒயினை சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 12 ஜார்ல 12 விதமான ஒயினை ஹீரோ சப்ளை பண்றாங்க. ஒவ்வொரு ஜாருக்கும் $20 சொல்றாங்களா. இதை கேக்குற வேலைக்காரங்களும், என்ன $20 சொல்லிட்டு இருக்க, வெளியில எல்லாரும் $18 கொடுப்பாங்க, நீ எதுக்காக அதிகமா சேல்ஸ் பண்றது. ஹீரோவும், வெளியில எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒயின் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, ஆனா நான் செய்யற ஒயின் ரொம்ப தரமா இருக்கும், அதனால $20 ஒவ்வொரு ஜாருக்கும் நான் வாங்குவேன், என்னோட ஒயின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிடுறாங்க. வேலைக்காரங்க திரும்ப சண்டை போட வராங்க. அதுக்குள்ளாடி யானும், போது நிறுத்துங்க, நான் $500 உனக்கு கொடுக்குறேன், இங்க இருக்கக்கூடிய எல்லா ஒயினையுமே நான் குடிக்க போறேன்னு. ஹீரோவும், $500 இது எனக்கு போதுமா அப்படின்னு சந்தோஷம் அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்ப யானும், ஒரு நிமிஷம் இல்ல, இதுல இருக்க ஒயின் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன், சோ நீ கூட வந்து உட்கார்ந்து குடிக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. ஹீரோவும், குடிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு போய் உட்கார்ந்தாச்சு. யான் கேக்குறாங்க, இதுல இருக்கிறதுல எது ரொம்ப நல்லா இருக்கும்னு. ஹீரோவும், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கே கொடுத்துட்டேன், நீங்களே சூஸ் பண்ணுங்களேன்னு சொல்ல, யானும் ஒன்னொன்னா சூஸ் பண்றாங்க. ஹீரோவும், இதோட ரிச் பிளேவர் சூப்பரா இருக்கும், ஆனா ஸ்வீட்னஸ் அதிகமா இருக்கும், இதை நம்ம இந்த சிச்சுவேஷன்ல உங்க கூட குடிக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னையா மழுப்பிட்டு இருக்காங்க. கடைசியா யானும், அப்படின்னா நீயே டிசைட் பண்ணு சொல்றாங்க. ஹீரோவும், இதுவா அதுவா அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கடைசியா யானுக்கு கோவம் வந்துடும், சரி இத குடி அப்படின்னு குடுக்கறாங்களா. ஹீரோவும், பெர்ஃபெக்டா இருக்கும், இதை நம்ம குடிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. யான் சொல்றாங்க, இதோட டேஸ்ட் பெர்ஃபெக்டா இருக்குது, ஆனா இதை விட அதிகமான டேஸ்ட் உள்ள ஒயின நான் குடிச்சிருக்கேன்னு. ஹீரோவும், இதை விட டேஸ்ட் அதிகமா உள்ளது நீ குடிச்சிருக்கேன், அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. யானும், எதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீ விசாரிக்கேன்னு கேட்க, ஹீரோவும், ஏன்னா நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், என்னோட திரும்பி
அப்படின்னு குடிச்சுக்கிட்டே எனக்கு இன்னும் வேணும்னு கேக்குறாங்க. ஆனா யான் அந்த ஜாரை எடுக்க விடல. அதுக்கு பதிலா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு, ஏய் இப்ப எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்னோட இடத்துல அப்படின்னு கேக்குறாங்களா. ஆனா யான் விடுற மாதிரி தெரியல. யானோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே ஒயின் பாட்டில எடுத்து உடச்சு போட்டுட்டு சிங்கா கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஹீரோவும், ஏன்னா ஏன் ஒயின் பாட்டில உடச்சிங்கன்னு. வேலைக்காரங்க எல்லாருமே கத்தி எடுத்துட்டு சண்டை போட ரெடியா இருக்கும் போது யான் சொல்றாங்க, நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப சிங்காவும், அப்ப நீங்க எல்லாருமே பிரச்சனை பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க என்ன, அப்படின்னா நானே உங்க கூட சேர்ந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சிங்காவும் யானும் ஸ்ட்ரைட்டா மோத ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கா அவனோட கழுகு சக்தி திறமையை யூஸ் பண்றான், யான் அவனோட வாழ்வித்தையை காமிக்கிறாங்க. சோ ரெண்டு பேருமே சண்டை போடும் போது சிங்காவுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான், அதனால இவன் கூட சண்டை போடணும் அப்படின்னா நம்ம வேற ஏதாவது டெக்னிக் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பொறாமண்டையிலே வந்து ஹீரோ அடிக்கிறாங்க. சிங்காவும், என்ன சார் அப்படின்னு கேட்க ஹீரோவும், என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, நம்மளோட கஸ்டமர் கூட எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, யான் எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி, கஸ்டமர்ஸ் நாங்க மரியாதையா நடத்தணும், என்னோட வெயிட் இருக்கு அறிவில்ல, அதனாலதான் உங்க கூட சண்டை போட்டா சாரி அப்படின்னு சொல்ல யான் சிரிச்சுட்டே வெளியில பாக்குறாங்க. இந்த மழை நிக்கிற மாதிரி தெரியல, நாங்க இங்கே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இருந்துட்டே இருக்க வேண்டியதான், அதனால நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. அப்போ ஹீரோ அதை பார்த்துட்டே இருக்காங்க. சிங்கா பார்த்துட்டு, இவனுங்க சத்தியமா பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க, அந்த கேரியர்ல ஒரு பொண்ணு தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்களா. ஹீரோவும், எனக்கும் தெரியும், என்னால அதை உணர முடிஞ்சதுன்னு. சிங்காவும், உன்னால எப்படி உணர முடிஞ்சதுன்னு கேட்க ஹீரோவும், என்னால ஸ்மெல் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. என்னடா இது, ஸ்மெல் பண்ணியே பொண்ணு இருக்கிறத இவனால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே தான் அந்த கேரியர்ல ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோட அண்ணா தான் யான். அந்த பொண்ணோட நேம் யாழினி. யாழினியும் அண்ணா அந்த ரெண்டு பசங்களும் யாரு அப்படின்னு கேட்க யான் சொல்றாங்க, அவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாத, இந்த தெருவிலேயே நீ வரும்போது யாருமே இருக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஊரையே நான் நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன். ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் எப்படி மிஸ் ஆனானுங்கன்னு தெரியல. ஒருத்தனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சுத்தமா தெரியல, இனி ஒருத்தன் கத்து குட்டியா தான் இருக்கான், அதனால அவனுங்களை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. அவனுங்களை கவனிக்கிறதுக்காக என்னோட ரெண்டு அசிஸ்டன்ஸ் அங்க விட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஆனா அவனுங்களோட ஒயின் ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா, இந்த கூடி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு யாழினிக்கு ஊத்தி கொடுக்குறாங்க. யாழினியும் அதை குடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்த கஸ்டமர்ஸ் கூட இந்த மாதிரி எல்லாம் சண்டை போடாதன்னு சொல்ல சிங்காவும் அவன் சண்டை போடுறதுக்காகவே வந்த மாதிரி இருந்துச்சு, வேணுனே அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னு ஹீரோவும், என்னோ விடு, ஆனா எதுக்காக இந்த தெரு இப்படி அமைதியா இருக்கு அப்படின்றதா எனக்கு தெரியல. ஆக்சுவலி இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் பெரிய ரெண்டு ஃபேமிலிக்குள்ள கல்யாணம் நடக்க போகுது, எல்லாருமே கோலாகலமா அதை என்ஜாய் தானே பண்ணணும், அதை விட்டுட்டு இந்த ஊரே வெறிச்சோடி போய் இருந்துட்டு இருக்கேன்னு சிங்காவும், எந்த கல்யாணம், எதை பத்தி நீ பேசிட்டு இருக்கன்னு ஹீரோவும், உனக்கு தெரியாதா யான் ஃபேமிலியோட பொண்ணுக்கும் கூ ஃபேமிலியோட பையனுக்கும் கல்யாணம், இந்த விஷயம் உனக்கு தெரியாதா, இது எல்லாருக்குமே தெரியுமேன்னு. அப்பதான் சிங்காக்கு ஒரு விஷயம் புரியுது, ஓ அதனாலதான் இங்க யாருமே இல்லையா, கண்டிப்பா யான் ஃபேமிலி கூ ஃபேமிலிய அட்டாக் பண்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்களா இருக்கும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கூ ஃபேமிலியோட முத பையன் இருக்கான்ல, அவன் இறந்து போய் ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள கூ ஃபேமிலியோட ரெண்டாவது பையனுக்கு யான் ஃபேமிலியோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலையான்னு ஹீரோவும், இதுவரை கல்யாணம் தானே, இதுல என்ன சூட்சமம்லாம் இருக்குன்னு கேட்க சிங்காவும், உனக்கு புரியாது, வா நம்ம அந்த கல்யாண வீட்டுக்கு போய் பார்க்கலாம், எப்படி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கு அப்படின்றத நம்மளும் பார்க்க வேண்டாமான்னு ஹீரோவும், கண்டிப்பா நம்ம போய் தான் ஆகணுமான்னு கேட்க சிங்காவும், இங்க வெட்டியா உட்காந்து என்ன பண்ண போறோம், வா போகலாம் அப்படின்னு ஹீரோவும் மலையோட மலையா கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ கேக்குறாங்க, இது கல்யாண வீடு தானே, இங்க எதுக்காக நம்ம திருடங்க மாதிரி வந்துகிட்டு இருக்கோம்னு சிங்காவும் கொஞ்சம் அமைதியா வரியா, தெருவை நீ பார்த்ததுன்னு யாருமே இல்ல, எல்லாமே யான் ஃபேமிலியோட கண்ட்ரோல்ல இருக்கு, நம்மள மட்டும் யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோயே நம்மள கொலை பண்ணிடுவாங்கன்னு. ஆனா ஹீரோ அதையதையும் கண்டுக்காம சிங்கா பின்னாடியே போயிட்டு இருக்காங்களா. சிங்கா திடீர்னு நின்னுடுறான். ஹீரோவும் ஏன் அப்படின்னு கேட்க சிங்காவும், இங்க யாரும் இருக்காங்கன்னு ஹீரோவும் யாருன்னு கேட்க சிங்காவும், இங்க வா ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவும் பின்னாடி போய் ஒளியிறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா வானம் கருக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த இடமே நைட் மாதிரி இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு, ரெண்டு அனபல் பொம்மை மாதிரி ரெண்டு பொண்ணுங்க நின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோ கேக்குறாங்க, வானம் எதுக்காக இருண்டு போயிருக்குன்னு. சிங்காவும், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கே அப்படின்னு ஹீரோ கிட்ட அமைதியா இருக்க சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல மேன்ஷன்ல கூ ஜியான்மன் கிட்ட அவங்களோட அசிஸ்டன்டும் வானம் இருண்டு போயிருக்குன்னு சொல்றாங்களா. கூ ஜியான்மனும், எனக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது, அவன் வரட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரோ ஒருத்தரோட வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ரெண்டு அனபல் பொம்மை மாதிரி பொண்ணுங்க நின்றுட்டு இருக்காங்களே, அவங்க தன்னோட கையாலேயே ஏதோ விடுறாங்க, ஸ்பைடர்மேன் மாதிரி அவங்க கையில இருந்து வலவலையா போகுது, அது மேல ஒருத்தன் ஏறி நடந்து போக ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் டக்கு டக்குன்னு மறைஞ்சு போறான், பாக்குறதுக்கே பேய் மாதிரி இருக்கானா. அதை பார்த்துட்டு ஹீரோவும் ஏய் பேய் அப்படின்னு கத்துறாங்க. சிங்காவும் சும்மா இருடா அப்படின்னு வாய்
எல்லாரையும் மூடி வச்சிருக்காங்க. ஆனா இது பேயெல்லாம் கிடையாது, டார்க் ரிவர் அப்படின்ற ஒரு கேங்கோட ஒரு மெம்பர். ஜியான்மனை பாக்குறதுக்காக ஜியான்மனோட மேன்ஷனுக்கே நேரா வந்து நிக்கிறாங்க. அவனை பார்த்த உடனே ஜியான்மனும், டார்க் ரிவர்ல இருந்து ஒரு ஆள் வெளி மனுஷங்களை பார்க்க வர்றது ரொம்பவே அபூர்வமானது, எதுக்காக நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா நீ என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறதுக்காக வந்திருக்க மாட்டேன் அப்படிதானே அப்படின்னு கேட்க, டார்க் ரிவரோட ஆள் சொல்றாங்க, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், உனக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்ல, கோஜியான்மனும், கண்டிப்பா என்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஆதாயம் இல்லாம நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ப தேடி வந்திருக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்க, பிளாக் ரிவரும், ஆமா எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படும் போது கண்டிப்பா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்றதுக்காக தான் நாங்க இப்போ உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அதுக்கு கோஜியான்மனும், உனக்கு தெரியுமா என்னோட அண்ணன் இறந்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளாடி யான் ஃபேமிலி என்னோட அங்கிள் கூட சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க, எனக்கு யாரோட பிளானுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் கோ ஃபேமிலி யான் ஃபேமிலி அவங்க கைக்குள்ள போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, சோ யாரையுமே நான் என்கிட்ட நெருங்க விட மாட்டேன் அப்படினு டார்க் ரிவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கறாங்க. டார்க் ரிவரும் சும்மா இல்ல, ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போடுறாங்க, தண்ணியாலே சண்டை போடுறாங்க, டார்க் ரிவர் அங்க எங்கன்னு மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்கான். கடைசியா ரெண்டு பேருமே அவங்களோட முழு பவர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க, ஃபுல் ஃபோர்ஸோட சண்டை போடுறாங்க. டார்க் ரிவர் அவனோட பவரை யூஸ் பண்றானா, பத்து தலை நாகம் தான் அவனோட பவர், சோ அதை வச்சுட்டு சண்டை போடுறதுக்காக வந்துகிட்டு இருக்கும் போது கூஜியார்மன் எதுவுமே பண்ணாம கைய விரிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். டார்க் ரிவர் அவனோட கத்திய கூஜியார்மனோட கழுத்து பக்கத்துல கொண்டு போயிடுறாங்க. ஆனா கூஜி சண்டை போடாத உடனே டார்க் ரிவர் அவனோட எல்லா வாழ்லயுமே திரும்ப எடுத்துடுறான். சோ சண்டை அங்கேயே முடியுது. கீழே இறங்கினதுக்கு அப்புறமா டார்க் ரிவர் கேக்குறாங்க, நீ வேணும்னே எனக்கு கோவப்படுத்தி இந்த சண்டைக்கு கூட்ட அப்படிதானே? அதுக்கு கூஜியான்மனும், ஆமா எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல சண்டை தேவைப்பட்டுச்சு, யார் கூடயாவது என்னோட கோவத்தை தீர்த்துக்கிறதுக்காக சண்டை போட ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொன்னா நீ நம்புவியான்னு கேட்க, டார்க் ரிவரும் எனக்கு நல்லாவே தெரியுது உன்னோட நி
தனியா யான் ஃபேமிலிய சமாளிச்சுப்பேன், என்னோட அண்ணாவோட சாவுக்கு காரணமான ஒருத்தனையும் இந்த இடத்தை விட்டு நான் வெளியே விட மாட்டேன், எனக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்குமா இல்லனா சண்டை நடந்து இந்த இடமே ஃபியூனரல் பிளேஸ் மாதிரி மாறுமான்னு எனக்கே தெரியாது, அதனால நீ இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்றாங்க. அதுக்கு டார்க் ரிவரும் உன்ன மாதிரி ஒரு வீரனை நான் பார்த்ததே கிடையாது, நான் இந்த ஊர்ல 7 நாளைக்கு தங்கி இருப்பேன், அதனால உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீ என்கிட்ட கேக்குறதுக்கு தயங்கவே தயங்காத, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்களா. கூஜியான்மனும் உன்னோட பேர் என்னன்னு கேக்குறாங்களா. டார்க் ரிவரும் இது வரைக்கும் என்னோட பேர் யார்கிட்டயுமே சொன்னது கிடையாது, சொல்ல வேண்டிய அவசியமும் இருந்தது கிடையாது, ஆனா உன்கிட்ட சொல்றேன் முசுயு அதுதான் என்னோட நேம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப வேலைக்காரங்களும் ஜியான்மன் கிட்ட நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, ஜியான்மனும் யான் ஃபேமிலிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், டார்க் ரிவரே நம்ம பக்கம் நிக்குது அப்படின்னா இன்னும் நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரெடியா இருப்பாங்க, நாளைக்கு என்ன நடக்க போறது அப்படின்றத பொறுத்திருந்துதான் பாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் கார் மேகம் எல்லாமே மறைஞ்சு போய் நார்மல் ஆயிடுச்சு, ஹீரோக்கு செம ஷாக்கு, இது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கு, மறுபடியும் சன்லைட் வெளியில வந்துருச்சேன்னு. ஆனா சிங்காக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை, அதனால வாங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்ப போறாங்க. இவங்க முன்னாடி கரெக்டா டார்க் ரிவர் அதாவது மூசியோ வந்து நிக்கிறான், அவனை பார்த்தோடனே சிங்காவும் டே வா இந்த பக்கம் ஓடி போயிடலாம் அப்படின்னு ஹீரோவை இன்னொரு பக்கம் கூட்டிட்டு போற போறாங்க. ஆனா அங்க ரெண்டு அனபெல் பம்ம வந்து நிக்குது, என்ன எங்களை விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சீங்களான்னு ஹீரோவுக்கும் சிங்காவுக்கும் என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. மூசியோவ நான் டார்க் ரிவர் அப்படின்னே சொல்றேன். இப்ப டார்க் ரிவர் கேக்குறான் நீங்க ரெண்டு பேருமே என்ன பாத்தீங்கன்னு, ஹீரோவும் சத்தியமா நாங்க எதையுமே பார்க்கல, எங்களை விட்டுருங்க நாங்க நார்மலான மனுஷங்க, இங்க நாங்க சரக்கு விக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம்னு. டார்க் ரிவரும் சரி ஓகே போங்கன்னு சொல்றாங்களா, ஹீரோவுக்கும் சிங்காவுக்கும் செம ஷாக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்க இருந்து கொடுக்கணும்னு ஓடி போயிடுறாங்க. டார்க் ரிவர் ஹீரோவை அப்படியே விட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நல்ல வேலைப்பா எஸ்கேப் ஆனோம், எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா, ஒரே ஒரு நாள் தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போனேன், அதுக்குள்ளாடி அது என் லைஃபே காவோ வாங்கிட போல இருக்கேன், ஃபர்ஸ்ட் குடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு குடிச்சிட்டு இருக்கும் போதே எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம், நான் உங்களுக்காக தானே இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு அதை கேட்டோடனே ஹீரோ குடிச்ச எல்லாத்தையுமே துப்பிடுறாங்க. என்னடா நடக்குது இங்க, என்ன உயிரோடி ஒரு நாள் கூட யாரும் விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இப்ப நீ எதுக்காக திரும்பி வந்த, நீ அந்த யானோட ஆட்கள் தானே அப்படின்னு கேட்க, அவனும் ஆமா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களை கொலை பண்றதுக்காக என்னோட மாஸ்டர் சொன்னாங்க, அதனால நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து உயிரோடி போக முடியாது அப்படின்னு கையில இருக்கக்கூடிய லிக்கர் பாட்டில தூக்கி எறிறான். சிங்கா போயிட்டு அதை அடிச்சு உடச்சிட்டு அப்படியா அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட மோது, அதுக்கப்புறமா தான் என்னோட சார போயிட்டு நீ அடைய முடியும், சார் தயவு செஞ்சு எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோங்க சார் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோவும் சிங்கா நீ கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சிங்கா திரும்பி பாக்குறதுக்குள்ளாடி ஹீரோ ஓடி போயாச்சு. சிங்காவும் பெருமூச்சு விட்டுட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வாழ்வு
வார்த்தையில கெட்டிக்காரங்க, அதனால ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்களா. ஆனா சிங்கா நல்லா அடி வாங்குறான். சண்டை போட வந்தவன் சொல்றான், உன்கிட்ட கழுகு வித்தை இருக்கு, ஆனா அதுல நீ மாஸ்டர் ஆகல, உனக்கு யாரோ அறகுறையா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை வச்சுட்டு உன்னால என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சிங்காவும் அறகுறையா தெரிஞ்சா கூட அதை வச்சுட்டு என்னால நல்லாவே சண்டை போட முடியும், இந்த வாங்கிக்கோ அப்படின்னு அவனோட முழு கழுகு வித்தையை இறக்குறானா. ஹீரோக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆப்பரண்ட்ல சண்டை போட்டுட்டு இருக்கவே பயந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த கறிக்கடைக்காரன் வந்து அவரோட கத்திய வச்சு சிங்காவோட கழுகு வித்தைய கொலைச்சு விட்டுடுறான். ஹீரோவுக்கு சமஷாக்கு, இவன் கறிக்கடைக்காரனாச்சே, இவனும் நம்மளு கிடையாதானு. சிங்காவும், அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எங்களை கொலை பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோவும், நான் உன்கிட்ட வந்து என்ன பேசுறேன், உன்கிட்ட இருந்து நான் கறி கூட வாங்குறேன், அந்த ஈவு இறக்கும் கூட உனக்கே மேல இல்லையாடா, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புனு. கறிக்கடைக்காரனும், நீ ஃபர்ஸ்ட் இங்க வந்து கடை போட்டதே ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லு. ஹீரோவும், ஏன் தப்பு, இந்த இடத்துல யார் வேணாலும் வந்து காசு கொடுத்து கடை போடலாம், நான் காசு கொடுத்துருக்கேன், கடை போட்டிருக்கேன், என்ன இங்க இருந்து யாராலையுமே போக சொல்ல முடியாதுன்னு. சிங்காவும், ஏய் கொஞ்சம் அமைதியா இருக்கியா, அவன் சண்டை போடுறதுக்காகவே வந்திருக்கான், நம்ம என்ன பண்ணாலும் அவன் சண்டை போடுவான்னு. கறிக்கடைக்காரனும், ஆமா கரெக்டா தான் சொன்னீங்க, உங்க ரெண்டு பேரையும் தீத்து கட்டாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு. சிங்கா சொல்றாங்க, நான் இருக்கிறது வரைக்கும் அது நடக்காது, என்ன தாண்டிதான் நீ அவனை தொட முடியும் அப்படின்னு ஹீரோவுக்காக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கறிக்கடைக்காரன் பயங்கரமா சண்டை போடுறான், அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே உடைய ஆரம்பிக்குது. அதனால சிங்கா ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நீ இங்க இருந்து கிளம்புனு. ஹீரோவும், இல்ல முடியாது, நான் கஷ்டப்பட்டு இங்க வந்து சரக்கு கடையை ஓபன் பண்ணிருக்கேன், என்னாலலாம் இங்க இருந்து போக முடியாது, நான் இவன் கூட சண்டை போடுறேன்னு. அப்ப கறிக்கடைக்காரனும் சண்டைக்கு ரெடியா இருக்கானா, அவனோட பவரை ஹீரோவால தாங்கவே முடியாது, ஏன்னா ஹீரோவுக்கு சுத்தமா எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸுமே தெரியாது. அதனால ஹீரோவை பின்னாடி தள்ளி விட்டுட்டு சிங்கா போயிட்டு ஹீரோவை காப்பாத்த ட்ரை பண்றான். அதனால ஹீரோ கிட்ட, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, நான் உயிரோடி இருந்தேன் அப்படின்னா இந்த ஊர்ல இருந்து உன்னை எப்படியாவது நான் வெளியில கூட்டிட்டு போயிடுவேன், அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து உயிரோடி போகணும், நான் இவனை பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு ஹீரோவை அங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியா போறதுக்காக ஒத்துக்கிட்டு மேலே ஏறி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்களா. அப்ப அவங்க, எங்க நீ கிளம்பிக்கிட்டு இருக்க, என்ன மீறி உன்னால போக முடியுமா, என் கூட லிக்கர் சாப்பிட வரியா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. ஹீரோவும், நான் அப்பவே உன்கிட்ட சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்ல, அதனால நான் போக போறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்களா. ஆனா அந்த பொண்ணு விடுற மாதிரி தெரியல, அவளோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஹீரோவை உள்ள துரத்தி விட்டுடுறா. இப்ப ஹீரோவும் சிங்காவும் முதுகு முதுகு இடிச்சிட்டு நிக்கிறாங்களா. சிங்காவும், உன்ன ஃபர்ஸ்ட் யார் இங்க வர சொன்னது, கிளம்பு, நான் தான் ஒரு கிளம்ப சொன்னேன்லான்னு. ஹீரோவும், அங்க பாரு அதுக்கப்புறமா பேசுன்னு சொல்ல சிங்கா மேல பாக்குறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு, ஓ மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்னன்னே தெரியாத ஒரு பையன், மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல கத்துக்குட்டியா இருக்கக்கூடிய நீ, ரெண்டு பேருமே சேர்ந்து எங்களை மீறி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிலான்னு பாத்தீங்களா, உங்களை கண்டிப்பா என்னால இங்க இருந்து விட முடியாது, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால ரெண்டு பேரையுமே என்னால உயிரோடி விட முடியாது, ஒரு ஆளை விடுறேன், ஒரு ஆள் இங்க செத்து போகணும், சோ யார் உயிரோடி இங்க இருந்து வெளியில போறது அப்படின்றத நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கோங்கன்னு ஹீரோ சொல்றாங்க. இல்ல போனா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் போவோம்னு சிங்காவும், ஹீரோ தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்களா. ஹீரோவும், முடியாது, நீ இல்லாம என்னால போக முடியாதுன்னு சொல்றாங்க. சிங்காவும், சரி ஓகே, ஒருவேளை நான் உயிரோடி அவனை ஃபர்ஸ்ட் வந்த வேலைக்காரன் கூப்பிடுறான், டேய் வாடா நீயும் வந்து சண்டை போடுனு. அதுக்கு விசிரிச்சுட்டு, இதுக்கு மேல என்னால இந்த முகமூடிக்கு பின்னாடி இருக்க முடியாது அப்படின்னு முகமூடியை ரிமூவ் பண்றானா, பார்த்தா வேற ஒரு ஆளு அவன் நேரா ஹீரோக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு, இந்த ரெண்டு பசங்களையும் தொடணும் அப்படின்னா என்ன தாண்டிதான் நீங்க போகணும்னு சொல்றாங்க, யாரா இவன் அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருக்காங்களா. அப்பதான் இவங்க யாருன்னு காமிக்கிறாங்க. இவனோடனே மிங்க், இவனுமே ஜியான்மென் மாதிரி எட்டு யங் மாஸ்டர்ஸ்ல ஒருத்தவங்க. இவனோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, வாயாலேயே பேசி எதிரிகளை துரத்தி விட்டுருவான், அவ்வளவு பெரிய வாயாடை. சோ ஹீரோ சிங்கா கிட்ட கேக்குறாங்க, இவன் தான் வாயை திறந்தாலே வளவளவளன்னு பேசி எதிரிகளை ஓட ஓட விரட்டுவானே, அவனா அப்படின்னு கேக்க சிங்காவும், ஆமா அவன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மிங்கும், எனக்கு கேட்டுடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோ வாய மூடி வச்சிட்டாங்களா. இப்ப கறிக்கடைக்காரனும், பேச்ச நிறுத்திடா, என் கூட சண்டைக்கு வான்னு. மிங்கும், அது எப்படி பேச்ச நிறுத்த முடியும், அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி, என்னோட வாய் வார்த்தையை வச்சு நான் உங்களை தோக்கடிச்சு அனுப்பிடுவேன், அதனால நான் பேசுற எல்லாத்தையுமே கேக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல கறிக்கடைக்காரனுக்கு பொறுக்க முடியல, அதனால வாய மூடா, என் காதுல இருந்து ரத்தம் வர போகுது அப்படின்னு கத்தி எடுத்துட்டு வெட்டுறதுக்காக போறானா. அப்போ மிங்க்
அசால்ட்டா ரெண்டே விரல யூஸ் பண்ணி அந்த கத்திய பிடிச்சு தூக்கி எறிஞ்சிடுறான். கடையில இருந்து எல்லாருமே வெளியில போய் விழுந்துடுறாங்க. ஹீரோவும் சிங்காவும் பின்னாடி ஓடி போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அப்ப மிங் சொல்றான், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வித்தையை மட்டும்தான் காமிச்சேன், என்கிட்ட இன்னும் நிறைய வித்தைகள் இருக்கு, அதெல்லாம் காமிச்சேன் அப்படின்னா உங்களால என் முன்னாடி நிக்க கூட முடியாது அப்படின்னு அவனோட வித்தைகள் ஒன்னொன்னா காமிச்சிட்டு இருக்கானா. கறிக்கடைக்காரனும் அந்த லேடியும் பயந்து போயிடுறாங்க. இப்போ மிங் இங்க வந்த விஷயத்தை ஜியான்மேன் கிட்ட வேலைக்காரங்க போய் சொல்றாங்க. ஜியான்மேனும் அவன் சும்மாவே இருக்க மாட்டான், வந்தானாவே ஏதாவது பிரச்சனை வரும், விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வேலைக்காரங்க கிட்ட அமைதியா இருக்க சொல்றாங்களா. வேலைக்காரங்களும் கண்டிப்பா மிங் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருப்பான், நம்மளால இந்த போர்ல ஜெயிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா. ஜியான்மேனும் அது காலம் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மிங் பொழந்து எடுத்துட்டு இருக்கான். அவனோட அடுத்தடுத்த வித்தைகளை காமிக்கும் போது அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கானா, ஹீரோக்கு டவுட் வந்துருச்சு. எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் வித்தக்காரங்களும் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுக்கு ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தான் சண்டையே போடுவாங்களா அப்படின்னு கேட்க, சிங்காவும் இல்லடா இவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், இவன் தான் பெரிய சாட்டர் பாக்ஸ் ஆச்சு அப்படின்னு, சாட்டர் பாக்ஸ் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கவன் ஆச்சேன்னு. அப்ப இவனோட வித்தைய வெறும் குண்டூசிய வச்சு ஒரு பாட்டிமா தவுத்து விட்டுடுறாங்க. ஒரு பாட்டிமா கடை போட்டிருந்தாங்களே அந்த பாட்டிமா தான் ஹீரோ. இப்ப என்ன பண்றது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த தெருவில் கடை போட்டிருந்தாங்களே நாலு பேர். சோ நாலு பேருமே வந்து மிங்குக்கு ஆப்போசிட்டா நின்னு, நீ ஒத்த ஆளா எங்க மூணு பேரையுமே அடிச்சு போட்டுற முடியுமாடா, வா மோதி பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. மிங்கும் சரி ஓகே மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ரோஸ் பெட்டல்ஸா வந்து விழுது. அவன் ஒண்ணும் தனியா கிடையாது, நானும் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு இனியொரு ஆள் வந்து நிக்கிறாங்க. அவங்க வரும்போதே ரோஸ் பெட்டல்ஸ் அங்க இங்க அப்படின்னு விழ ஆரம்பிக்குது. அவங்க அவங்கள இன்ட்ரோடியூஸும் பண்ணிக்கிறாங்க, என்னோட நேம் லீ, எட்டு யங் மாஸ்டர்ஸ்ல ஒருத்தவங்கன்னு. அதை கேட்ட உடனே சிங்காவுக்கு செம ஷாக் ஆகுது. இது வரைக்கும் நான் இவரை பத்தி கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கேன், இவரோட அழகுக்கு இந்த உலகத்துல ஈடு இணையே கிடையாது, இவர் வரும்போதெல்லாம் அங்க ரோஸ் பெட்டல்ஸ் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் கேட்கும் போது வெறும் கட்டுக்கதை நினைச்சிட்டு இருந்தேன், அது என்னோட கண்ணால பார்க்கும் போது எனக்கு புரியுது அவங்க எல்லாரும் சொன்னது எவ்வளவு நிஜம் அப்படின்றதுன்னு அட்மயர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது லீ மிங் கிட்ட சொல்றாங்க, நீ அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போ, நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு. அதனால மிங் ஹீரோவையும் சிங்காவையும் அங்க இருந்து தூக்கிட்டு வெளியில காட்டுக்குள்ள போயாச்சு. இப்ப காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா நீங்க கொண்டு வந்த மெசேஜ் எங்களுக்கு சொல்லுங்கன்னு ஹீரோவும் சிங்காவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு புரியாம நின்னுட்டு இருக்காங்க. அப்போ மிங்கும், நீங்க ரெண்டு பேருமே என்கிட்ட மெசேஜ் சொல்றதுக்காக தான் இந்த சிட்டிக்கு வந்திருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும், அதனால ரஃபேல் உங்ககிட்ட என்ன மெசேஜ் சொல்லிவிட்டானோ அதை எங்ககிட்ட சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேருமே வெடியாள் மாதிரி இங்க வந்து இருந்ததே எனக்கு மெசேஜ் சொல்றதுக்காக தானேன்னு. ஹீரோவும், நான் ஒன்னும் அந்த மாதிரி மெசேஜ் சொல்றதுக்காக வரல, நீங்க வேற யாரோ அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. இதை கேட்ட உடனே மிங்குக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஹீரோவையும் சிங்காயும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, அப்படின்னா நீ வீட்டுல இருந்து பணத்தை திருடிட்டு வந்து ஒரு கடை வச்சு அங்க சரக்கு வித்து ஃபேமஸ் ஆகணும்னு வந்திருக்க, அதுதானேன்னு கேட்க ஹீரோவும் ஒரு சின்ன திருத்தம், நான் சரக்கு கடைக்காரன் கிடையாது, சரக்கோட மாஸ்டர் அப்படின்னு மிங்குக்கு ஐயோ அப்படின்னு இருக்க. அதுக்கப்புறமா சிங்காவை பார்த்துட்டு நீ வழிபோக்கன் மாதிரி அங்க எங்க அப்படின்னு மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோவோட சரக்கு பிடிச்சு அவன் அவனுக்காக வேலை செஞ்சா உனக்கு ஃப்ரீயா சரக்கு தருவான் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் கூட இருந்துட்டு இருக்க கரெக்டா அப்படின்னு கேட்க சிங்காவும் ஆமா நீ சொல்ற மாதிரி கூட சொல்லலாம்னு மிங்குக்கு செம்ம சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ என்னோட நிலைமை இப்ப நான் என்ன பண்றது, உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்காக என்னோட ஐடென்டிட்டியை வெளியில ரிவீல் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் உங்களுக்காக சண்டை போட்டு இருக்கேன், ஏன் எதுக்காக என்னோட டைம் நான் இவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோவும் சிங்காவும் அது ஓன் தப்பு, நாங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலையேன்னு சொல்லிடுறாங்க. மிங் நேரா போயிட்டு அவனோட தலைய தூண்ல முட்டிக்கிறான். ஹீரோ அதை பார்த்துட்டு ஒருவேளை அவனுக்கு பைத்தியமா இருக்குமோ அப்படின்னு கேட்க சிங்காவும் இருந்தாலும் இருக்கலாம் சொல்லிடுறாங்களா. ஹீரோவுக்கு மிங்க பார்த்தா பாவமா இருக்கு, அதனால மிங் கிட்ட மிங் கோவப்படாத, உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா எங்க கிட்ட சொல்லு, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கோம்னு மிங்குக்கு சிரிப்பு வந்துருச்சு. உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்னா என்னன்னே தெரியாது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சிங்காவுக்கு அவங்களோட இன்ஸ்டிங்ல யாரோ ஒரு ஆள் வந்த மாதிரி தெரியுது, அதனால யாரோ வராங்கன்னு சொல்றாங்க. மிங்கு உனக்கு அந்த நாலு பேரையும் அடிச்சு போட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா அப்படின்னு கேட்க லீயும் கரெக்டான டைமுக்கு காப்பாத வந்துட்டியே அப்படின்னு ஒரு தேங்க்ஸ் சொன்னியா, வந்த உடனே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கும் சிங்காவுக்கும் இவனுங்க ரெண்டு பேருமே நிஜமாவே யங் மாஸ்டர்ஸ் தானா அப்படின்ற மாதிரி இருக்குது. எங்க கட் பண்ணா பிளாக் ரிவர் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். சோ அந்த ரூமுக்கு போகும்போது அந்த ரூம்ல வேற யாரோ இருந்த மாதிரி இருக்குது, யாரா அப்படின்னு லைட்ட போட்டு பாக்குறாங்க. அங்க சான் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், இவனுமே பிளாக் ரிவரோட ஒரு ஆள் தான். பிளாக் ரிவர் பக்கத்துல போய் உட்காந்துட்டு சான் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க சான் ரொம்ப சீரியஸ்
சீரியஸான பேஸ வச்சுட்டு டார்க் ரிவரை பார்த்து ஏதோ சீரியஸா சொல்ல போறான் அப்படின்னு நம்ம பாத்துட்டு இருக்கும் போது சும்மா இந்த பக்கமா நடந்து போயிட்டு இருந்தேனா அதான் உன்ன பாக்குறதுக்காக வந்தேன்னு டார்க் ரிவருக்கு கோவம் வந்துருச்சு. கொஞ்சம் சீரியஸா பேசுற அப்படின்னு சொல்ல ஷான் காமெடி பண்ண ஆரம்பிச்சுட்டான். நான் ஒண்ணும் அதுக்காக வரல, ஆக்சுவலி இந்த கல்யாணத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி என்னோட இன்ட்யூஷன் சொல்லிட்டு இருந்துச்சு. தள்ளி இருந்து ரசிக்கலாமே இந்த ஷோவை அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன், மத்தபடி எதுவும் கிடையாதுன்னு டார்க் ரிவரும் நீ ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறியான்னு ஷானும் கன்ஃபார்மா ஒரு பெரிய ஷோ நடக்க போகுது அதுக்காக தானே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் ஹீரோ சிங்கா மிங் லீ நாலு பேருமே சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மிங் சொல்றான், எல்லாருமே உங்களை எதுக்காக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க அப்படின்னா யான் ஃபேமிலி தான் இந்த ஊரையே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க இன்னைக்கு முழுசாவே, அதனாலதான் மக்கள் யாருமே வெளியில நடமாடாம இருக்காங்கன்னு. ஹீரோ அதை கேட்டுட்டே திரும்பி பாக்குறாங்களா, லீவ் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஹீரோ தான் சரக்குன்னா உடனே போயிடுவாங்களே, இவ எப்ப இதெல்லாம் செட்டப் பண்ணும் அப்படின்னு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. சோ இப்ப நாலு பேருமே சேர்ந்து உட்காந்து குடிச்சிட்டே பேசுறாங்க. அப்ப மிங் கேக்குறாங்க, நீ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு. ஹீரோவும், சரக்கு விக்கிறதுக்காக தான் வந்தேன், இந்த ஊர்ல நிறைய சரக்கு சேல்ஸ் ஆகும், நான் ஃபேமஸ் ஆகலாம் நினைச்சேன், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல மிங்கும், கரெக்டான டைம்ல தான் வந்தப்போ நாங்க மட்டும் இல்ல அப்படின்னா அவனுங்க வந்து பீஸ் பீஸா கிழிச்சிருந்திருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு, எல்லாரும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஹீரோவும், யாரோ இங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு திரும்பி பாக்குறாங்களா, ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவும் பொம்பளை பேய் அப்படின்னு கத்துறாங்க. எல்லாரும் என்ன பேயா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இங்க கட் பண்ணா யான் இருக்கான்ல, அவங்கிட்ட அவங்களோட வேலைக்காரங்க இந்த மாதிரி தோத்தாச்சு, ஹீரோவை ரெண்டு யங் மாஸ்டர்ஸ் வந்து தப்பிக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு யானுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த ஊரையே நான் நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கும் போது ரெண்டு பேர் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், நாளைக்கு எந்த பிரச்சனையும் நடக்காம இந்த கல்யாணம் ஒழுங்கா முடியணும், அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பாத்துக்கிறேன்னு இவன் வேற ஏதோ ஒண்ணு முடிவு பண்றான். இந்த பக்கம் எல்லாரும் பேய் அப்படின்னு பாத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, திரும்பி வந்தது ஒரு பொண்ணுதான். மிங்கும், டே அது ஒண்ணும் பேய் கிடையாது, நாளைக்கு கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கால அந்த பொண்ணு தான் அது, அவளோட நேம் யாழினி, நாளைக்குள்ள கல்யாண பொண்ணே அவதான் அப்படின்னு சொல்லு. ஹீரோவும், கல்யாண பொண்ணா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நேரா உள்ள வரக்கூடிய யாழினி எல்லாருக்குமே வணக்கம் சொல்றாங்களா, மிங்கு நீங்க அழகா இருப்பீங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு அழகா இருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு. யாழினியும், ஏதோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கிற மாதிரி நீ சொல்றேன்னு. மிங்கு, நான் உங்களை பாத்திருக்கேன், ஆனா தூரமா இருந்து பாத்திருக்கேன், பக்கத்துல வச்சு இன்னைக்கு தானே பாக்குறேன், நீங்க எங்களை பார்க்க வந்தது எங்களுக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு பக்கத்துல மூச்சு சொல்லிச்சுட்டு இருக்கக்கூடிய ஹீரோவை எழும்பட அவங்களுக்கு வணக்கம் பாய் அப்படின்னு எழுப்பி விடுறாங்க. ஹீரோவும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சுட்டே வந்து உட்கார சொல்றாங்க. இப்ப எல்லாருமே உட்கார்ந்த உடனே ஹீரோவுக்கு கோவம், யாழினி நான் உங்களை மன்னிக்கவே அவரு கூட தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாங்க. பின்னாடி இனி ஒரு போர்ஸ் இருக்கு, அது என்ன அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு கிளம்பி போயிடுறாங்க.
ஹீரோக்கும் மிங்குக்கும் ஷாக்கு, யாரோ ஒரு ஆள் இவங்க ஃபேமிலி பின்னாடி இருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில யாரா இந்த கடத்தல பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ, நான் அந்த பொண்ணு கடத்துறேன்னு சொல்லிடுறாங்க. மிங்குக்கு சிரிப்பு வந்துருச்சு. உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல புள்ளி கூட வைக்க தெரியாது, இதுல நீ போயிட்டு அவளை கடத்த போறியா? உன்னை அட்டாக் பண்ண வந்தவங்களோட சக்தி என்ன அப்படின்றத நீ பாக்கதான செஞ்சேன்னு ஹீரோவும், இருக்கட்டும் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா நான் தான் இந்த கடத்தல பண்ண போறேன், அந்த பொண்ணை நான் கடத்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்னு மிங்கு எதுக்காகடா பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. எதுக்காக திடீர்னு வந்து நீ இதுல தலையிட நினைக்கிறேன்னு ஹீரோ, அந்த பொண்ணு யாரு? யான் ஃபேமிலியில இருந்து கோ ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு. சோ கண்டிப்பா அந்த பொண்ணை கடத்தினா அந்த கடத்தல்காரன் யாரு அப்படின்னு பேசுவாங்க. அந்த கடத்தல்காரன் நான் தான் அப்படின்னு தெரிய வரும்போது எல்லாருமே என்ன பத்தி தான் பேசுவாங்க? நான் ஃபேமஸ் ஆயிடலாம், சோ நான் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், அதுக்காக இந்த கடத்தல பண்ண போறேன்னு மிங்குக்கு சமஷாக்கு. ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த கடத்தல் நீ பண்ண போறியான்னு ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்க. மிங்கு, எதுக்காக நீ ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்னு ஹீரோவும், என்னோட தேவதை தான் அதுக்கு காரணம்னு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஹீரோ ஒரு அழகான பூந்தோட்டத்துல நல்லா குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வயசானவங்க மாதிரி ஒரு மாஸ்டர் இருப்பாங்க. இந்த மாஸ்டர் தான் வெஸ்டர்ன் சூ ஃபேமிலியோட கடைசி ஆள். அதாவது எபிசோட ஸ்டார்டிங்ல பியூக் வெஸ்டர்ன் சூ ரெண்டு படைகளுமே மோதிக்கிட்டாங்க. அதுல வெஸ்டர்ன் சூ படைகள் பாலிகிட்ட சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அதுல கடைசி ஆள் தான் இவங்க. வெஸ்டர்ன் சூல வேற ஆட்களே கிடையாது, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரே ஒரு மாஸ்டர் தான் இருக்காங்க. சோ இவங்க கிட்ட மாஸ்டர் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்காக தான் ஹீரோயின் வராங்க. ஹீரோயினோட ஃபேஸ துணி வச்சு கவர் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினோட கண்ணு மட்டும் தான் வெளியில தெரியுது. ஹீரோயினோட கண்ணை பார்த்த உடனேயே ஹீரோ லவ்ல விழுந்துட்டு கிளம்பி போயிடு. ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது, உன்னோட நேம் என்ன, நீ எங்க இருந்து வந்திருக்க, நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், எங்க வந்து உன்னை தேடலாம் அப்படின்னு கேக்குறாங்களா? அதுக்கு அந்த பொண்ணு, ஒருவேளை உனக்கு நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ ஃபேமஸான ஒரு ஆளா மாறு. நீ யாரு அப்படின்றது உலகத்துக்கே தெரிஞ்சு இந்த உலகமே உன்னை பத்தி பேசும்போது நானே உன்னை தேடி வருவேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. சோ அந்த பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயின், நீ ஃபேமஸ் ஆக நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக, அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக ஹீரோ ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்காக தான் இப்போ கல்யாண பொண்ணையே கடத்த முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோயின் யாரு என்ன அவளோட நேம் என்னன்றது கூட ஹீரோவுக்கு தெரியாது. ஆனா ஹீரோயினுக்காக உயிரை பணயமா வச்சு கூட ஃபேமஸ் ஆகணும், அதுதான் ஹீரோவோட ஒரே ஒரு குறிக்கோளா இருக்கும். இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல காமிச்சு ஒவ்வொரு பர்சனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீரோவோட லைஃப்ல ஹீரோவுக்கு நிறைய விஷயத்துல இவங்க ஹெல்ப் பண்ண போறாங்க. இவங்க எப்படி ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் பழக்கமானாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாதான் இதுக்கப்புறமா ஃபர்தரா நடக்கிற எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனாலதான் இந்த எபிசோட் கொஞ்சம் நிறைய இன்ட்ரோடக்ஷன்லயே போயிடுச்சு. ஹீரோ, அவங்க அப்பா, தாத்தா இவங்க மூணு பேருக்கும் நடக்கக்கூடிய காமெடி எல்லாமே பயங்கரமா இருக்கும். இந்த எபிசோட் பார்த்ததுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹீரோவுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்றது சுத்தமா தெரியவே தெரியாது அப்படின்னு. ஆனா அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அதை பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னு வாய பிளந்துட்டு பாக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்துச்சு. சோ அந்த சர்ப்ரைசிங்காக அடுத்த எபிசோட் பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஜேர்னர் பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த எபிசோட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சீரீஸ் பாக்கணுமா, கண்டினியூ பண்ணணுமா, வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சும்மா சொல்றேன் நினைக்காதீங்க, சீரீஸை பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நிஜமாவே இந்த சீரீஸ் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதனாலதான் திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பிளேஷன் கேட்டதுக்கு அப்புறமா இந்த சீரிஸை யூடியூப்ல கூட பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு ஃபைட்ஸ், ஒவ்வொரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கையுமே அவங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட எக்ஸ்பிளேஷன் கேட்டுட்டு நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு நாள் நான் எங்க காணாம போயிருந்தேன் அப்படின்னா நிறைய சீரிஸ் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நீங்க நிறைய சஜஸ்ட் பண்ணிருந்தீங்க. எல்லா சீரிஸையுமே நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தேன். பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல, இந்த சீரிஸ் போடணுமா இல்ல வேண்டாம், இது போடணுமா இல்ல வேண்டாம் அப்படின்னு நிறைய சீரிஸை நான் அப்படியே கட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட ஒரு 200-300 சீரீஸ் நான் சர்ச் பண்ணியிருப்பேன். அதில் பாதி இதுக்கு சப்டைட்டிலே கிடைக்கல, பாதி இது வீடியோ இல்லாமல் இருந்துச்சு, நிறைய இது வேறு சேனல் போட்டிருந்தாங்க. முக்கியமாக ஐக்கியோஏ அப்படின்னு ஒன்று இருக்குது, அவன் காப்பிரைட் கொடுத்தே நம்மளோட சேனலை டம்ப் பண்ணிடுவான், ஸோ அவனோடதையும் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணி கடைசியாக இந்த சீரீஸ் பார்க்கும்போது இதுதான்டா எடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால தான் இந்த சீரீஸை நான் போட்டுட்டேன். ஸோ இந்த சீரீஸ் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றது, இத்தனை சீரீஸ் நான் ஸ்கிப் பண்ணிட்டு இதை தான் போடணும்னு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த மாதிரி ஜேர்னல் நம்ம இது வரைக்கும் சீரீஸ் போட்டது கிடையாது, இதனால ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.